காதல் தோல்வியிலிருந்து வெளிவர ஒருவர் முதல்ல நம்ம நாமே நேசிக்கணும். அதாவது ஒருவர் தன்னையே நேசிக்க ஆரம்பிக்கணும். காதல் தோல்வி எப்படி உருவாகுது அப்படின்னா, கொஞ்ச காலம் நாம் ஒருவரோட பழகிறோம், ஒருவரை நமக்கு பிடிச்சிட்டா அவங்கள பற்றி நாம் முழுமையாக புரிஞ்சு கொண்டதான் நம்புகிறோம். நாம் அவரை பற்றி புரிஞ்சு வச்சிருப்பதற்கு நேர்மாறாக அவர் நடந்து கொள்ளும்போது அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுது. நாளடைவில் ஒருவர் ஒருவர் வெறுக்கிறாங்க. பொதுவாக காதல் என்பதை, அதாவது இன்றைய காலத்தில் காதல் என்கிற பாச வலையால் ஒருவரை ஒருவர் மனதளவில் கட்டி போட்டு மற்றவரை நம் கைக்குள் வச்சிருக்க உதவக்கூடிய ஒரு தந்திரமான பாச வலையாக தான் காதலை பயன்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா காதல் தோல்வி அப்படின்ற ஒன்றே கிடையாது. காதல் என்பது ஒரு விதமான அன்பு உணர்வு. அதற்கு வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. அது எப்போதுமே நம்மகிட்ட தான் இருக்குது. காதல் தோல்வி என்று சொல்பவர்கள் எல்லாருமே தன்னிடம் எப்போதும் இருக்கக்கூடிய இந்த காதல் அப்படின்ற அந்த உணர்வினை, அன்பினை உணராமல் இருப்பதால் தான் காதலில் தோல்வி அப்படின்றலாம் புலம்புறாங்க. இந்த காதல் அப்படின்ற அன்பை நாம் உணர முதல்ல நம்ம நாமளே நேசிக்க பழகணும். நம்மளை நாமளே நேசிக்கும்போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதலை, அன்பை உணர ஆரம்பிப்போம். நாம் ஒரு நதியாக மாறிடுவோம். அதாவது ஒரு நதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த நதி தான் நம்மளோட உடல். அதில் இருக்கக்கூடிய நீர் தான் நம்மளோட அன்பு. நதியில் நீர் ஓடுறது போல் நம்மளோட உடலில் அன்பானது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு பொருளுமே அந்த அன்பை உணரும். அதாவது தாகத்தோடு இருக்கும் உயிரினங்கள் எப்படி நதியை தொடர்பு கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நீரை பருகி தன்னோட தாகத்தை தணித்து கொள்கிறதோ, அதுபோல தான் நாம் நம்மளே நேசிக்கும்போது நாமே அன்பாக மாறி நாம் நமது அன்றாட செயல்களை செய்து கொண்டு இருக்கும்போது, இந்த நிலையை நாம் அடையும் போது நம்மிடம் தொடர்பு கொள்ளும் அனைத்துமே நமது அன்பை உணரும். இந்த நிலையை அடைந்த பின்பு நாம் யாரையாவது நேசித்தால் அவர் மீது முழுமையான அன்பு வச்சு நாம் நம்மளோட அன்றாட வேலையை செஞ்சு கொண்டே இருக்கணும். முழுமையான அன்பு வைப்பதை எப்படி உணர்வது அப்படின்னா, நாம் நேசிப்பவர் நம்மை பார்ப்பாரா அல்லது நம்மை விட்டு போய்விடுவாரோ, பேச மாட்டாரா அப்படின்லாம் நம்மளோட மனம் வந்து அலைப்பையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம், இவரோடு இருப்பதே ஆனந்தம், இவருடன் இருப்பதே மகிழ்ச்சி அப்படின்ற எண்ணத்தில் எதை பற்றியுமே கவலையே இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இருக்கும். இந்த நிலை தான் உண்மையான அன்பு வைத்திருக்கும் நிலை. இன்னும் சிலரை பார்த்தோம்னா ஒருவர் மீது ஒருவர் அதிக அன்பு வச்சுருப்பாங்க. சூழ்நிலை காரணமாக பிரிய வேண்டி வரும். இப்படிப்பட்ட அனைவருமே முழுமையான அன்பு வச்சுருக்கும் நிலையை அடையணும். அதாவது அவர் இறந்து விட்டால் கூட அவர் மீது வைத்திருக்கும் அன்பு எப்போதுமே இருக்கும். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அவரோட உடல் ரீதியான பிரிவால் வேண்டுமானால் இவங்க வருந்தலாம், ஆனால் அவரோட அன்புக்காக இவங்க இயங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட முழுமையான அன்பு வைத்திருக்கும் நிலையை அடைந்த உடனே நாம் நேசிப்பவர் நம்மிடம் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு நொடியுமே நமது அன்பை உணர்வார். நாளடைவில் நம்மை விட்டு பிரிந்து செல்ல முடியாத நிலையை வந்து அவருக்கு உண்டாகும். இதற்கு முதலில் நம்மை நாமே நேசிக்க வேண்டும். நம்மை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவரையும் நாம் நேசிக்க முடியும்.